திமுக அதிமுகவுக்கு பிறகு பிரதான கட்சி என்ற இடத்தில் பிசிக இருக்கிறது. கடந்த சில நாட்களாக பிசிகவின் அரசியல் நிலைப்பாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கட்சி ரீதியாக மாற்றங்களை கொண்டு வர திருமாவளவன் எடுத்திருக்கும் முடிவும் பிசிகாவை பேசு பொருளாக மாற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவில் 72 அமைப்பு மாவட்டங்களும் அதிமுகவில் 84 அமைப்பு மாவட்டங்களும் இருக்கின்றன. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு வசதியாக பிசிக தனது மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்த திருமாவளவன் திட்டம் போட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்கனவே 144 மாவட்ட செயலாளர்கள் இருக்கும் நிலையில் இந்த எண்ணிக்கை தற்போது 234 உயர்த்தப்படவிருக்கிறது. மேலும் தற்போது பதவியில் இருக்கும் சில மாவட்ட செயலாளர்களை மாற்றவும் முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். கட்சியின் திருமாவளவன் முன்னெடுக்கும் மாற்றத்திற்கான காரணத்தை விசாரித்த போது பல தகவல்கள் வெளியாகின. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பிசிக 6 தொகுதியில் போட்டியிட்டது. இதில் 4 தொகுதிகளில் பிசிக வெற்றி பெற்றது. கடந்த முறையை விட அதிக தொகுதிகளை கேட்டு பெறும் முடிவில் இருக்கும் பிசிக அதற்காக கட்சியை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கிறதா? 234 தொகுதிகளிலும் பிசிக வலுவாக இருக்கிறது என கூட்டணி தலைமைக்கு காட்டும் வகையில் கட்சியில் முக்கிய மாற்றம் கொண்டு வர முடிவு செய்திருக்கிறார் திருமாவளவன். ஆகையால் தான் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற புதிய பாணியை திருமா கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, பிசிகவின் மறுசீரமைப்புக்கான பின்னணியில் புது வரவான விஜய் கட்சியும் காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். தற்போது பிசிகவில் இருக்கும் இளைஞர்கள் பதவி கிடைக்காத அதிருப்தியில் விஜய் கட்சிக்கு தாவக்கூடாது என்பதற்காகவும் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் திருமாவளவன் உடனடியாக இறங்கி இருப்பதாக சொல்கிறார்கள். புதிதாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவது போல இந்த முறை புதிய வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பிசிகவுக்குள் பலமாகி வருகிறதாம். ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்ற எதிர்ப்பு குரலும் எட்டி பார்க்கும் நிலையில் ஆட்சியில் அதிகார பரவலை முன்வைக்கும் திருமாவளவன் கட்சியிலும் அதே நிலைப்பாட்டை எடுப்பாரா என்பது போக போகத்தான் தெரியும்.